தமிழ்நாட்டில் 20 சுங்கச்சாவடிகளில் இன்று நள்ளிரவு முதல் கட்டண உயர்வு அமலுக்கு வருகிறது. தமிழகத்தில் ஆண்டுதோறும் 2 கட்டங்களாக சுங்க கட்டணம் உயர்த்தப்படுகிறது. அந்த வகையில் தற்போது 20 சுங்கச்சாவடிகளில் 10% வரை சுங்க கட்டணம் உயர்த்தப்படுகிறது. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி, திருச்சி மாவட்டம் சமயபுரம், மதுரை எலியார்பத்தி உள்ளிட்ட சுங்கச்சாவடிகளில் வியாழக்கிழமை நள்ளிரவு முதல் சுங்க கட்டண உயர்வு அமலுக்கு வர உள்ளது. கார்களுக்கு 45 ரூபாயிலிருந்து 50 ரூபாயாக கட்டணம் உயர்த்தப்பட உள்ளது. பேருந்துகள் மற்றும் சக்குகளுக்கு 165 ரூபாயிலிருந்து 175 ரூபாயாக உயர்த்தப்பட இருக்கிறது. அதிக சக்கரங்களை கொண்ட லாரிகளுக்கு 20 ரூபாயிலிருந்து 40 ரூபாய் வரை கட்டணம் உயர்த்தப்படுகிறது. சுங்க கட்டணம் உயர்த்தப்படுவதால் வாழ்வாதாரமே பாதிக்கப்படுவதாக வாடகை கார் ஓட்டுநர்களும் அதன் உரிமையாளர்களும் வேதனை தெரிவிக்கின்றனர். டீசல் விலை ஏகப்பட்டது ஆகிப்போச்சு, வாடகை ஏற மாட்டேங்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. இது மாதிரிலாம் இருந்ததுன்னா மோட்டார் தொழில் ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாம் விற்றுட்டு மாடு மேய்க்கோ ஆடு மேய்க்கோ போக வேண்டியதாங்க. டோல்கேட் 2 பிரித்து வச்சுக்கிறாங்க. பிரித்து வச்சுக்கிட்டு 25 டோல்கேட் எழுதுங்கள், 6 மாதத்துக்கு 1 தடவை 6 மாதத்துக்கு 1 தடவை ஏதோ தங்க விலை கூடுற மாதிரி அமௌண்ட்டை ஏற்றிக்கிறாங்க. 5 ரூபாய் 10 ரூபா கூட்டிக்கிறாங்க, பண்ணிக்கிறாங்க. இதனால வந்து நாங்கள் பார்த்தோம்னாக்கா கஷ்டப்பட்ட அமௌண்ட்டை வாடகைத்தான் ஏற்றிட்டு போக வேண்டியது இருக்கும். சாதாரணமாக இப்போ தக்காளி 10 ரூபாய்க்கு விற்கிது அப்படின்னா இந்த டோல் கட்டண உயர்வால் 15 ரூபாய் 20 ரூபாய்க்கு போகும். இப்படி சின்ன சின்ன ஒவ்வொரு இதுவுமே வந்து இந்த டோல்கேட் உயர்வுனால நிறைய பாதிப்படையுது.